ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிவபெருமானோட தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கப்பட்ட அவதாரம் தான் முருகப்பெருமான். அவதாரம் ஏற்பட காரணம் என்ன, எப்படி உருவானார் முருகன், இதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அப்படி ஒரு தடவை போர் நடக்கும்போது தேவர்களால் அசுரர்களை ஜெயிக்கவே முடியல. போரில் தொடர்ச்சியாக தோல்வியையே சந்திச்சுட்டு வராங்க தேவர்கள். அசுரர்களை எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினச்சி சிவபெருமானை போய் பார்த்து தங்களோட நிலையை எடுத்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தேவர்கள் சிவபெருமான் கிட்ட எங்களை தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிகுந்த ஒரு தலைவனை நீங்கள் உருவாக்கி தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. தேவர்களோட இந்த வேண்டுகோளுக்கு இணங்கி சிவபெருமான் தன்னோட தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கப்பட்ட அவதாரம்தான் முருகப்பெருமான். சிவபெருமானோட நெற்றி கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகள் 6 அழகான ஆண் குழந்தையாக மாறுது. இப்படி உருவான 6 குழந்தைகளை 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. இந்த 6 குழந்தைகள் தான் பின்னால் 6 முகங்களுடன் கூடிய முருகப்பெருமானாக உருவாராரு. அசுரர்களை அழிக்கிறதற்காகவே உருவாக்கப்பட்டவர் தான் முருகப்பெருமான். அதனால் அசுரர்களை அழிக்க பார்வதி தேவி தனது சக்தி அனைத்தையும் ஒன்று சேர்த்து உருவாக்கிய ஞான வேலை முருகனுக்கு தராங்க. அந்த வேலை முருகனுக்கு தந்த நாள் ஒரு தைப்பூச நாள். இந்த சம்பவம் பழனியில் நடக்குது. அதனால தான் மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் பழனியில் தைப்பூச திருவிழா மிகவும் சிறப்பாக நடக்கும். தாயார் பார்வதி தேவி தந்த வேலை ஆயுதமாக வச்சுதான் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்த அசுரர்களை திருச்செந்தூர் எனப்படும் திருச்சீரலை வாயிலில் வைத்து பதம் செஞ்சாரு முருகப்பெருமான். முருகனின் அவதார நிகழ்வை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை இது உங்கள் செல்வாஸ்தான்.